ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். விக்ரம் திரைப்படம் நேற்று உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு. எல்லா இடத்துலையும் பெரிய வரவேற்பு படத்துக்கு. இன்ஃபேக்ட் இது வந்து கமல் சாரினுடைய கெரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டிக்ளேர் பண்ணிட்டாங்க பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எவ்வளோ அந்த ஹிட்டோடைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். முதல் நாள் பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலேருந்து பெரிய ரெஸ்பான்ஸுங்க. தமிழ்நாட்டில் செம ஹிட்டு, தெலுங்குலேயும் ஹிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஹிந்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு, டீசெண்டான ஹிட். கேரளா பக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அதே அளவுக்கு கேரளா பக்கமும் படம் ரீச் ஆயிருக்கு. ஏன்னா ஃபகத் ஃபாஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங். ஸோ ஃபஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 20-25 crore அப்படின்றாங்க. இது கமல் சாருக்கு தி பெஸ்ட் பெரிய ஓப்பனிங் ஆக்சுவலி. ஸோ 25 crore அப்படிங்கிறது 20-25 crore சான்ஸே இல்லை. ப்ளஸ் இந்த படத்தை வந்து 800 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, இந்த முதல் நாள் கிடைத்த அந்த பாசிட்டிவான ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வார இறுதி வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி ஓகே, தமிழ்நாடு எப்படின்னா ஓவரால் இந்தியா பார்த்திங்கன்னா 34 crore அப்படின்னு கிட்டத்தட்ட டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓவரால் இந்தியாவில் பிருத்திவிராஜ் திரைப்படம் 10 crore தான், விக்ரம் பார்த்திங்கன்னா 34 crore. ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து வர்ற ரிவ்யூஸ், அங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் சொல்கிறவங்க கூட விக்ரம் திரைப்படம் ஐ மீன் பிருத்திவிராஜ் டைரக்ட் பாலிவுட் மூவியோட பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விக்ரம் திரைப்படம் நார்த் இந்தியாவில் ஹிந்தி வெர்ஷன் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போயிருக்கு. பிருத்திவிராஜ் படத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் போயிருக்கு. பட் ஓவரால் இந்தியா வைஸ் வேர்ல்டு வைட் கனெக்ட் பண்ணும்போது விக்ரம் திரைப்படம் நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கு. சரி ஓகே, ஓவரால் வேர்ல்டு வைட் விக்ரம் திரைப்படத்தினுடைய கலெக்ஷன் என்ன அப்படின்னா 45-50 crore. விக்ரம் திரைப்படத்தினுடைய வேர்ல்டு வைட் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் 45-50 crore. இதுவும் கமல் சாருக்கு கெரியர் பெஸ்ட். ஸோ மூணாவது நாளே சண்டே மேக்னி ஷோக்குள்ளேயே விக்ரம் திரைப்படத்தின் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 100 crore தாண்டிடும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. படம் நல்லா போயிட்டுருக்கு. ஐ மீன் ஃபாரினில் வந்து கமல் சாருக்கு பொதுவாகவே நிறையா ரசிகர்கள் இருக்காங்க. அவர் படங்களுக்கு ஒரு பெரிய வாண்டட் இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவர் படங்கள் ஃப்ளாப் ஆனால் கூட ஃபாரினில் பார்த்திங்கன்னா ஹிட்டாக இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ரசிகர்கள் வட்டம் பெருசு வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா. ஸோ விக்ரம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாட்களில் சண்டே மேக்னி ஷோக்குள்ளேயே விக்ரம் திரைப்படம் 100 crore கிராஸ் பண்ணிடும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வார இறுதியில் ஆஃப்டர் 2 weeks ஆஃப் கலெக்ஷன் விக்ரம் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் 100 crore டச் பண்ணும். ஸோ இதுவும் கமல் சாருக்கு கெரியர் பெஸ்ட். அவர் கெரியர்லேயே ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் மட்டும் அவருடைய படம் 100 crore கலெக்ட் பண்ணப்போது. இன்னொரு மைல்ஸ்டோன் என்னென்னா அவர் கெரியர்லேயே அவர் நடித்த ஒரு படம் 200 crore வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பண்ணப்போது. ஒரே படத்தில் கமல் சார் வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. கமல் சாருடைய அடுத்த படம் மாலிக் படத்தின் இயக்குனர் மகேஷ் நாராயணனோட சேர்ந்து அடுத்த படத்தில் அவர் ஒர்க் பண்ண போகிறார். ஒருவேளை அதுவும் அவருடைய தயாரிப்பாகவே இருக்கலாம். மகேஷ் நாராயணன் ஃபகத் ஃபாஸில் வச்சு மாலிக் அப்படின்னு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. அதுவும் ஒரு நாயகன் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி தான். பட் கதை நல்லாயிருக்கும், மலையாளத்தில் நல்ல ஹிட் ஆச்சு. இதே ஃபகத் ஃபாஸில் மகேஷ் நாராயண் சேர்ந்து தான் சியூசுன்னு சொல்லிட்டு ஓடிடிக்காகவே பிரத்யேகமாக படம் எடுத்தாங்க. அந்த படம் கூட ஆப்பிள் ஐஃபோனில் தான் முழுக்க ஷூட் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஃபோனில் ஷூட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு படமே பேசப்பட்டது. ஸோ அவர் இயக்கத்தில் கமல் சார் நடிக்க போகிறாரு. அதுவும் கமல் சார் தயாரிப்பாகவே கூட இருக்கலாம். இந்த படத்தை முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் விக்ரம் பார்ட் 3 எடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எதிர்பார்த்ததை விட படம் பெரிய ஹிட்டு, பெரிய லாபம் கொடுக்க போகுது தயாரிப்பு நிறுவனத்துக்கு. ஸோ அந்த வெற்றி கூட்டணி ரொம்ப முக்கியம் இல்லை, அதை அப்படியே கன்டினியூ பண்ணுறது. ஏன்னா கமல் சாருக்கு வந்து ஒரு சில குழப்பங்கள் இருந்துக்கலாம். ஏன்னா வெற்றிமாறனோட பேச்சுவார்த்தை போச்சு. இன்ஃபேக்ட் முத்தையா வந்து கமல் சார் கதை சொன்னார், அது டேக் ஆஃப் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியாலாம் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு ஒரு பக்கா தெளிவான ஒரு பாதை கிடச்சிச்சு கமல் சாருக்கு. இந்த கமர்ஷியல் ரூட்டு சம ரூட், அதுவும் ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வந்து கமல் சாருக்கு செட் ஆகும். அவர் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணாமே விட்டார். ஸோ விக்ரம் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றி ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு பார்ட் 3 வந்து சீக்கிரமே ஷூட் பண்ண போகிறாங்க. மீன் அந்த அதுக்கான வேலைகளை இறங்க போகிறாங்க. என்ன இந்த பக்கம் கமல் சார் வந்து மகேஷ் நாராயண் படத்தில் நடித்து முடித்தார்னா, ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் விஜய் சாரோடைய 67வது திரைப்படத்தை முடிச்சிருப்பார். ஸோ ரெண்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு அடுத்த வருஷம் மிட்டில் ஜூன் ஜூலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து விக்ரம் பார்ட் 3க்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விக்ரம் திரைப்படத்தில் ஆரோக்கியமான விஷயம் என்னென்னா, கமல் சார் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள், மற்ற நடிகர்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள நடிக்க வச்சது பெரிய விஷயம். அப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணது அவர் தான் அந்த ஒன்லைன் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் லோகேஷ் வந்து அதை பெருசாக டெவலப் பண்ணி கொண்டு வரும்போது மற்ற நடிகர்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தது பெரிய விஷயம். இந்த படத்தோட வெற்றிக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா படத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே ஹீரோன்னு சொன்னால் ஃபகத் தான்.
கமல் சார் வந்து கெமியோ அப்பரன்ஸ் கெஸ்ட் ரோல் பண்ண மாதிரி தெரியும் ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க. விஜய் சேதுபதி வில்லனாக வருவார். பட் பக்கத்துக்கு அவ்வளோ ஒரு கதாபாத்திரம் கொடுத்து நடிக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம். அதே மாதிரி செகண்ட் ஆஃப் எண்ட்லையும் படம் முடிஞ்சதுக்கப்புறமா சூர்யா அப்படி டக்குன்னு தட்டிட்டு போகிற மாதிரி ஒரு சீன். ஸோ எந்த ஹீரோவுக்கும் அது ஒரு சின்னதாக ஈகோ கிளாஷ் ஆகும். ஏன்னா படம் முழுக்க செகண்ட் ஆஃப் முழுக்க கமல் சாரோடைய உழைப்பு பெருசாக இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் எமோஷனில் அப்படி இப்படின்னு சொல்லி போய் கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் சூர்யா வராது, அப்படி ஓவர்டேக் பண்ணிடுவார். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வில்லனிக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, பார்த்துட்டு கூட எடிட் பண்ணுங்கன்னு சொன்னால் எடிட் பண்ணிருக்கலாம், வேணாங்க அவ்வளோ வேணாங்க கம்மி பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அவர் அதை செய்யலை. ஸோ இந்த படத்தோட வெற்றிக்கு இது எல்லாமே ரொம்ப முக்கியமான காரணம். ஹிந்தியில் நார்மலாகவே பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டார் ஃபிலிம் அதிகமாக வரும். ரீசன்ட் டைமில் இல்லை, பட் 90s 80s பார்த்திங்கன்னா அதிகமாக மல்டி ஸ்டார் ஃபிலிம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கதைகள் வரும். ஆனால் லோகேஷோடைய இயல்புலேயே அவர் கதை சொல்கிற விதம் வந்து ஜஸ்ட் ஹீரோவை சுற்றி பெருசாக படம் பண்ண மாட்டார். அது மாநகரம் சிறந்த உதாரணம். கைதியிலையும் பார்த்தீங்கன்னா நரேனுக்கு ஒரு ஈக்குவலான கதாபாத்திரம் இருக்கும். என்ன தான் கார்த்திக் ஹீரோவாக இருந்தாலும் வில்லனுக்கு ரொம்ப சூப்பரான ரோலாக இருக்கும். அதே மாதிரி தான் மாஸ்டரில், மாஸ்டரில் நிறையா ஸ்டார்ஸ் இல்லாட்டியும் விஜய் சேதுபதிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். அகெயின் விக்ரம் திரைப்படம் மல்டி ஸ்டார் வச்சு அவங்களுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரைசேஷன் ஃபிக்ஸ் பண்ணி இந்த படம் வெளிவந்திருக்கிறது தான் ஒரு இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். தமிழில் பெருசாக அந்த மல்டி ஸ்டார் ஃபிலிம்ஸ் வர்றதில்லை, ஹீரோக்களும் அதுக்கு தயாராக இருக்கிறதில்ல. மேக்ஸிமம் அவங்கள சுற்றி படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு படம் வந்தால் தான் பார்த்திங்கன்னா ஒரு வேறு ஒரு பாதையில் தமிழ் சினிமா போக ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். ஈகோ இல்லாமல் அதில் விஜய் சேதுபதி, ஃபகத், சூர்யா, கமல் சார் இப்படின்னு சொல்லி இத்தனை ஹீரோக்கள் இருக்கிறது தான் நமக்கு வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு படமாக நமக்கு தெரியுது. இந்த மாதிரி மல்டி ஸ்டார் ஃபிலிம்ஸ் வந்துச்சுன்னா தமிழ் சினிமாவில் டெஃபினட்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் மட்டுமே கொண்டாட மாட்டாங்க, எல்லோரும் படம் பார்த்து கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி மல்டி ஸ்டார் ஃபிலிம்ஸ் ஃபியூச்சரில் தமிழ் சினிமாலையும் நடக்கும். நிறையா ஹீரோக்கள் அதுக்கு இறங்கி வருவாங்க, நிறையா டைரக்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க அப்படின்னு நம்புவோம். பேக் டு விக்ரம். விக்ரம் திரைப்படம் எதிர்பார்த்தத விட நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துல இருந்தோம். பார்க்கலாம் இந்த வாரம் முடிவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் விக்ரம் டீம்.